Hi student, this is Silamba Max tuition 11th standard exercise 6.1 question number 2. Find the locus of a point P that moves at a constant distance of two subdivisions. Subdivision 1, 2 unit from the x axis. Okay, 2 units from the x axis. First, I should mention the axis. Okay. See, it is origin, x-axis and y-axis, 2 units from the x-axis. Apo x-axis lirindu 2 units. It is somewhere in the place la put panla. But in the positive side, negative side, in the mari upward, downward, in the case solla, adhanal namakku inga downward ko applicable agum. Okay, so anyway, inga கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போது நெகட்டிவ் சைடாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது மைனஸ் ஒன் எடுத்தாலும் எனக்கு இங்கே 2 யூனிட் தான், இங்கே செகண்ட் யூனிட் வரும்போதும் இங்கே 2 யூனிட் தான். பட் இது நெகட்டிவ் சைடு, இதே கேஸ் தான் பாசிட்டிவ் சைடில். இங்கே ஃபஸ்ட் யூனிட் வரும்போதும் இதே பிளேஸ் தான், செகண்ட் யூனிட் வரும்போதும் இதே பிளேஸ் தான். சி, இதே கான்செப்ட் தான் டவுன்வர்டில் வரும்போதும். இங்கே ஃபஸ்ட் யூனிட் வந்தாலும் இங்கே நெகட்டிவ் டைம்ஸ் 2 யூனிட் தான், இங்கேயும் 2 யூனிட், இங்கேயும் 2 யூனிட், இங்கேயும் 2 யூனிட். ஸோ கண்டினியூஸாக இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போது இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது வி கெட் சி, இந்த மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் கிரியேட் ஆகும். ஓகே, எனிவே இப்போது இந்த லைன் சி, இங்கேருந்து 2 யூனிட்ஸ் அப்வர்டில் இருக்குது, இங்கேருந்து 2 யூனிட்ஸ் டவுன்வர்டில் இருக்குது. எனிவே இது y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2, இது y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. தேர்ஃபோர் த லைன், இங்கே வேணும்னா த ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு x ஆக்சிஸ். ஓகே, ஸோ பேரலல் டு x ஆக்சிஸ்னா y இஸ் ஈக்குவல் டு சின்றது இதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எனிவே இங்கே y இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஓகே, ஸோ 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நமக்கு இங்கே பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இருக்குது. இப்போ சப்டிவிஷன் 2, சி நமக்கு 3 யூனிட்ஸ் ஃப்ரம் த y ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நான் இங்கே ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, சி மென்ஷன் இட் இஸ் x, இது y, இது ஆரிஜன். 3 யூனிட்ஸ் ஃப்ரம் த y ஆக்சிஸ், ஸோ y ஆக்சிஸ்லேருந்து 3 யூனிட்ஸ், இட் இஸ் ரைட் சைடு லெஃப்ட் சைடு, இதை மென்ஷன் பண்ணல. ஸோ சம்வேர் இந்த பிளேஸில் இருக்குன்னா லெஃப்ட் சைட்லேயும் சம்வேர் இந்த பிளேஸில் இருக்கும். ஓகே, இங்கே 3 யூனிட்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட், மீது இங்கே y ஆக்சிஸில் எந்த வேல்யூ இருந்தாலும் இங்கே நமக்கு ஃபிக்ஸடாக இதே பிளேஸில் தான் இருக்கும். ஓகே, இங்கே 3 3 3 தான் இது கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இந்த லைனை சி, இங்கே ஃபஸ்ட் யூனிட் இருந்தாலும் இங்கே 3 தான், செகண்ட் யூனிட் எடுத்தாலும் 3 தான், ஃபோர்த் யூனிட் எடுத்தாலும் 3 தான். இதே கான்செப்ட் தான் டவுன்வர்ட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இதே தான். நெகட்டிவ் சைடில் வந்தாலும் அதே வேல்யூ, இதே 3 யூனிட்ஸில் தான் இருக்கும். அப்வர்டில் போகும்போதும் இங்கே நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணாலும் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ இந்த லைனை இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்படி ஜாயின் பண்ணும்போது வி கெட் சி, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து சாரி ஆரிஜின்லேருந்து 3 யூனிட்ஸ் இருக்குது. சி இந்த பாயிண்ட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, இதே கேஸ் லெஃப்ட் சைடில் வரும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ இந்த லைன் ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, இந்த லைன் ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3. எனிவே த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பேரலல் டு வை ஆக்சிஸ். ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. ஓகே, எனிவே தேர்ஃபோர் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இதுதான் லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ.